வணக்கம். கதை சொல்லட்டுமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடங்கள் என்னென்னு பார்த்தோம்னா விண்வெளிகளாகத்தான் இருக்குது. இந்த பூமியிலிருந்து பல லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இந்த விண்வெளிகள் இருக்குது. இதையும் வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவு ஆராய்ச்சியாளர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து மிகப்பெரிய இந்த தூரத்தை கூட கடந்து சாதிச்சும் காமிச்சிருக்கிறாங்க. இந்த பூமிக்கு கீழே நம்ம சில துளைகளை போட்டு அதையும் வந்து சில கிலோமீட்டர் தூரங்கள் வரைக்கும் நம்ம சென்று பார்த்துருக்குறோம். ஆனால் கடலுக்கு அடியில் மனிதனால் 11 கிலோமீட்டருக்கு கீழே ஆராய்ச்சி செய்து பார்க்க முடியும்னு சொல்லும்போது சில வியப்புகள் இந்த இடத்துல ஏற்பட தான் செய்யுது இல்லையா. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா மரியானா பள்ளத்தாக்கு என்றக்கூடிய இடத்துல தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்டுருக்குது. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேற்கு பசிபிக் பெருங்கடல் பகுதியிலும் அதே போல் மரியானா என்ற பகுதிக்கு தெற்கிலும் கிழக்கில் இருக்கக்கூடிய குவாமுக்கு அருகிலும் சீனா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகள்லேயும் ஒரு அகழி இருக்குது. இந்த அகழியில் ஒரு ஆழமான பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்தை வந்து சேலஞ்சர் டீப் என்ற பெயரால் அழைக்கிறாங்க. இதனுடைய ஆழம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10.9 கிலோமீட்டருக்கு ஆழம் இருக்குது. இந்த விஷயம், இப்படி இவ்வளோ தூரத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறதையே மனிதர்கள் 1950ல் தான் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாலும் இதை வந்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களும் முன்வரவில்லைன்னு தான் சொல்லணும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடலுக்கு கீழே 1-2 கிலோமீட்டர்கள் உள்ளே போனோம்னாலே அழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த 11 கிலோமீட்டருக்கு கீழே அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்தா, நம்ம தலையில் 100 யானைகளை வந்து நிறுத்தி வச்சா எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குமோ அந்த அளவுக்கு அழுத்தம் இந்த ஆழத்தில் இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த அழுத்தத்தில் ஒரு நீர்மூழ்கி கப்பல் உள்ளே போணுச்சுன்னா கூட அது வந்து அதிக அழுத்தத்தின் காரணமாக வெடிச்சு சிதறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த இடத்துல உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதனால் இந்த இடத்த நம்ம ஆராய்ச்சி செய்து நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆராய்ச்சியில் முன்வரவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரஷ்யா முதன் முதலாக இதையும் ஆராய்ச்சி செய்து பார்ப்பதற்கு முடிவெடுத்துச்சு. 1958 என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆள் இல்லாத கப்பலை வந்து உற்பத்தி செய்கிறாங்க. இந்த ஆள் இல்லாத கப்பலில் ரேடார் கருவிகள்லாம் பொருத்தி, கேமராக்கள்லாம் பொருத்தி இந்த ஆழத்தில் வந்து இந்த கப்பலை செலுத்தி விடுறாங்க. இதில் இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை கண்காணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினோதமான சத்தங்களை இவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது மட்டுமல்லாமல் இதில் 3 தலை கொண்ட ஒரு உயிரினம் கிராஸ் ஆவது போல் சில வகையான புகைப்படங்கள் வந்து இவங்களால் எடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 தலை கொண்ட ஒரு உயிரினம் ஒரு டிராகனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்துக்கும் வராங்க. ஆனால் டிராகன் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினம். இப்போது இது வந்து இது அழிஞ்சு போன ஒரு உயிரினம். அது மட்டுமல்லாமல் டிராகன்கள் வந்து கடலுக்கடியில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அதனால் இது வந்து டிராகன் கிடையாதுன்னு சொல்லி அவங்களால இது தீர்மானிக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரஷ்யா வெளியிட்டதுக்கப்புறமா அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் 2 வருடங்கள் கழித்து 1960ல் இந்த முயற்சியில் திரும்ப ஈடுபடுறாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஈடுபடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆள் இல்லாத கப்பலை உள்ளே விட்டாங்க இல்லையா, அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஆள் இருக்கிற மாதிரி, ஆட்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு கப்பலை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த கப்பலில் 2 பேரை வந்து உள்ளே வச்சு கப்பலுக்கு கீழே இறக்கிறாங்க. இது 7-8 கிலோமீட்டர் ஆழத்துக்கு கப்பல் இந்த கடலுக்கு கீழே அடியில் போயிட்டுருக்குது. அதிக அளவு இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கப்பல் உள்ளே போகுது. அதனால் வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியாத அளவு ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது. இந்த சமயத்தில் இவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை உணர்றாங்கன்னா, வேகமாக ஏதோ ஒரு உயிரினம் நம்ம கப்பலை தாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இவங்களுக்கு ஏற்படுது. இவங்களுக்குள்ளே ஒரு பயமும் ஏற்படுது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 20 நிமிஷத்துலேயே இந்த ஆழத்துலேருந்து மேலே வந்துடுறாங்க. மேலே வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த கப்பலில் 30 சென்டிமீட்டருக்கு ஆழத்தில் ஒரு பல்தடம் இருக்குது. அது மட்டுமல்லாமல் 27 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வயரையும் இந்த மிருகம் கடிச்சிருக்குது அப்படின்னு அவங்களால சொல்லப்படுது. இந்த விஷயத்தை அமெரிக்கா வந்து மறைச்சிருச்சு, வெளியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கப்புறமா கிட்டத்தட்ட 1996 நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி புகைப்படங்களை வெளியிட்டு அமெரிக்கா இந்த விஷயத்தை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி உலகுக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அதே போல் 1960க்கப்புறம் 2 வருடங்கள் கழித்து ஜெர்மனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஆள் இல்லாத ஒரு கப்பலை இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே இறக்கி பார்க்குறாங்க. இப்போது இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வினோதமான சத்தத்தை இவங்களும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மீன் வந்து இந்த இடத்துல இருக்குது, அந்த மாதிரியான ஒரு உயிரினம் வாழ்கிற மாதிரி எங்களுக்கு சில சிக்னல்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஜெர்மனியால் சொல்லப்படுது.
இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து என்ன மாதிரி ஒரு விஷயத்த பொதுவாக சொல்கிறாங்கன்னா, ஒரு வினோதமான சத்தம் வருது, அந்த சத்தம் இது தான் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இந்த கடலுக்கடியில் என்ன மாதிரியான உயிரினம் தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில வரலாறுகளை இவங்க புரட்டி பார்க்குறாங்க. இந்த வரலாறுகளை இவங்க புரட்டி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தென்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1918 ஒரு மீனவர் வந்து, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு மீனவர் வந்து இந்த மெரினா ட்ரெஞ்சில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மீனை பார்த்தோம், ஒரு உயிரினத்தை பார்த்தோம். இந்த உயிரினத்துடைய வாய் மட்டுமே கிட்டத்தட்ட எவ்வளவு நீளம் இருந்ததுன்னா, இரண்டு மனிதர்களை படுக்க வச்சோம்னா அது எந்த அளவுக்கு அகலமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அகலமாக அதோடைய வாய் மட்டும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோடைய பற்கள் வந்து 30 சென்டிமீட்டர் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நீளமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்லப்பட்டது. இது சொன்னதுக்கப்புறமா சரி இந்த மீனாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு அரிய வகை மீனாக பார்க்கப்படுது. ஏன்னா இது வந்து இப்போதைக்கு அழுகி போன ஒரு இனமாக பார்க்கப்படுது. இந்த மீனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகலடான் என்பது தான் இந்த மீனுடைய பெயராக இருக்குது. இந்த மீனுடைய பல்தடம் தான் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால இந்த உயர கடிச்ச ஒரு மீன் இந்த மெகலோடான் மீனாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆழ்கடலை சில வகையான ஜெல்லி ஃபிஷ்ஷு, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆழ்கடலில் சில நுண்ணுயிரிகளை வந்து நம்மளால் கண்ணில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்ம அமீபாக்களை கண்ணில் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் இந்த ஆழ்கடலுக்குள்ள அமீபாக்களை வந்து நம்ம கண்ணில் நேராக தெளிவாக பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மண்புழுக்களுடைய நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1.5 மீட்டர் வரைக்கும் இந்த மண்புழுக்கள் நீளமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தளவுக்கு நம்ம மிக நுண்ணிய உயிரினங்கள் கூட இந்த கடலுக்கு அடியில் மிக நீளமாக இருக்குது, மிக பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதுக்கப்புறமா திரும்பவும் இந்த மரியானா பள்ளத்தாக்குக்குள்ளே யாரும் போகிறதுக்கு விரும்பலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் 2005 இந்த மரியானா பள்ளத்தாக்குக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்காக ஜேம்ஸ் கேமரூன் என்ற ஒரு பட இயக்குனர் வந்து சில பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருந்திருக்கிறாரு. அது என்ன மாதிரியான பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆழ்கடல் பயிற்சிகளை வந்து அதிகளவு மேற்கொண்டிருக்கிறாரு. 1989 இவர் எடுத்த அபேஸ் என்ற ஒரு திரைப்படம் ஆழ்கடல் பயணத்தை வந்து குறிப்பதற்காக எடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் டைட்டானிக் என்ற படத்தை இவர் தான் எடுத்திருக்கிறாரு. இந்த டைட்டானிக்காக 80 முறை ஆழ்கடல் பயணங்களுக்கான பயிற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய ஆழ்கடல் பயிற்சிகளை மேற்கொண்டதுக்கப்புறம் 2012 24 அடி நீளம் கொண்ட 12 டன் எடை கொண்ட ஒரு நீர்மூழ்கி கப்பலை இவர் ரெடி பண்ணுறாரு. இந்த கப்பலுக்கு பெயர் ஆழ்கடல் சேலஞ்சர் என்ற பெயர் வைக்கிறாரு. இந்த நீர்மூழ்கி கப்பலை ரோன் ஆலன் என்றவருடைய உதவியோடு இவரே தயார் பண்ணியிருக்கிறாரு. ஆஸ்திரேலியாவில் இந்த கப்பல் வந்து உருவாகுது. இதில் வந்து சில தனித்துவமான ஸ்பெஷல்லாம் இருக்கிற மாதிரி இந்த கப்பலை வந்து உருவாக்கியிருக்கிறாரு. என்ன மாதிரினா, 3D கேமராக்கள் இந்த கப்பலில் இருக்குது. அதே போல் நீர்க்கடியில் இருக்கக்கூடிய மணல்களை அள்ளுவதற்காக இந்த கப்பலில் சில மின் கைகளும் வந்து பொருத்தப்பட்டிருக்குது. இந்த கைகளை இவர் கப்பலுக்குள்ளே இருந்தே இயக்கிற மாதிரியும் சில வசதிகளை வந்து இவர் செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 3 அடி தான் இருக்கக்கூடிய அளவில் இந்த கப்பலை வந்து இவர் உருவாக்கியிருக்கிறாரு. இது செங்குத்தாக கடலுக்கு கீழே போகிற மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராக்கெட்டுகளில் உபயோகம் செய்யக்கூடிய த்ரஸ்டர்ஸ் என்ற முறை வந்து இந்த இடத்துல உபயோகம் பண்ணுற மாதிரி இவர் இந்த கப்பலை வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. இதன் மூலமாக நெக்கி தள்ளக்கூடிய வகையில் மண்ணுக்கு கீழே இவரால் கொஞ்சம் பயணம் செய்ய முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு நீர்மூழ்கி கப்பலை வந்து இவர் உற்பத்தி செஞ்சு இதில் வந்து இவர் பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த கடலுக்கு கீழே 2.5 மணி நேரம் கழித்து இந்த கடலுடைய ஆழத்தை வந்து தொடுறாரு. தொட்டதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட, நான் கீழே ஆழத்தை தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவரால் சொல்லப்படுது. சக்ஸஸாக தொட்டுட்டேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள் வந்து இந்த இடத்துல இருந்து ஆராய்ச்சி செய்ய அவர் விரும்பினார். ஆனால் சில பழுதுகள் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலில் ஏற்பட்டதுனால வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத இவரால் தெரிஞ்சுக்க முடியல. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துலேயே இவர் மேலே வந்துடுறாரு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் இவரால் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரியானா பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய பாலம் இருக்குது. 1980 கட்டப்பட்ட ஒரு பாலமாக இருக்கலாம். இது வந்து 2.5 மீட்டர் தொலைவில் வந்து இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மரியானா பள்ளத்தாக்குக்கு கீழே அதிக அளவு நீரோட்டங்கள் இருக்குது. அதே போல் இந்த நீரோட்டங்களும் இந்த பாறைகளும் வந்து கொஞ்சம் வினைபுரியறதுனால சில தனிமங்கள் உருவாகுது. இந்த தனிமத்தின் காரணமாக இந்த ஆழ்கடல் பகுதியில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது அப்படின்னும் அவரால் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரியானா பள்ளத்தாக்கில் சில நீரோட்டங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மரியானா பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய கடும் குளிருக்கு எதிர்ப்பு தரக்கூடிய வகையில்
சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரியானா அகழிக்குள்ள இதில் இருக்கக்கூடிய இந்த குளிருக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடிய சில வகையான வெப்பத்தை வெளியே கொணரக்கூடிய சில காற்றுகள் வீசக்கூடிய குழிகள் வந்து இந்த பள்ளத்தாக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வெப்ப காற்றை வீசக்கூடிய குழிகள் எந்த அளவுக்கு வெப்பத்தை வந்து வீசுதுன்னு பார்த்தீங்கன்னா 450 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பத்தை வீசுது. இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீர்கள் வந்து கொதிக்காமலே இருக்குது, இயல்பான நிலைமையிலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னா, இங்கே அதிக அளவு அழுத்தம் இருக்கிறதுனால இந்த கொதிநிலை வந்து கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு இவங்களால் சொல்லப்படுது. இதனால தான் இந்த இடத்துல இந்த நீர்கள் வந்து கொதிக்காமல் இருக்குது. இப்படி இருக்கிறதுனால சில தனிமங்கள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இந்த இடத்துல உயிரினங்கள் வாழுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரியானா பள்ளத்தாக்கில் சில எரிமலைகளும் இருக்குது. சேற்று எரிமலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சேற்று எரிமலைகள் அப்படின்னு சொன்னால், புதை மணல்களை வந்து இது சேறு போல எரிமலைகளை போல இது ஒரு வடிவத்தை ஏற்படுத்தக்கூடிய சில எரிமலைகள் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த மாதிரி வழியும் இது போல சேற்று மணல்களை உருவாக்கக்கூடிய எரிமலைகள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது. இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான சில விஷயங்கள் வந்து இந்த கடலுக்கடியில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், நான் பயங்கரமான விஷயங்கள் வந்து இந்த பள்ளத்தாக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரியான விஷயங்களை இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. நிறைய வித்தியாசமான உயிரினங்களை வந்து நான் பார்த்தேன். கொஞ்சம் இதை பார்க்கறதுக்கு வந்து இனிமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே இந்த ஆழத்துலேயும் வந்து பிளாஸ்டிக்கை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் கமரன் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி பார்க்கும்போது இந்த கடலுடைய ஆழத்தில் பிளாஸ்டிக் இருக்கிறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு மனிதன் வந்து பிளாஸ்டிக் உபயோகம் செய்கிறான், கடலை கூட அந்த ஆழத்தில் கூட சேதப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு இதிலிருந்து நல்லா தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளத்தாக்குக்கு கீழே நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால் நிறைய புதிய புதிய உயிரினங்களை வந்து கண்டுபிடிக்க இன்னும் இது போன்ற நிறைய வியப்பூட்டக்கூடிய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஆனால் இதற்கப்புறம் யாருமே இன்னும் இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே இறங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இதை முயற்சியில் ஈடுபட்டாங்கன்னா நமக்கு நிறைய வியப்பூட்டக்கூடிய தகவல்கள் கிடைக்கும், நிறைய உயிரினங்கள் வந்து நம்மளால் கண்டுபிடிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாரோடைய எதிர்பார்ப்பமாகவும் இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதை சொல்லட்டுமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.